வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட ரேங்க் லிஸ்ட் பற்றி போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். யாரும் பிவிஎஸ்சியோட ரேங்க் லிஸ்ட் அனாலிசிஸ் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மேலே ஐகார்டும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்க் லிஸ்டெல்லாம் வந்துருச்சு, ஓகே சந்தோஷம், கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கவுன்சிலிங் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பக்கத்துக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், ரெண்டு விதமாக கவுன்சிலிங் நடக்க போகுது. ஒன்று வந்து சர்டிஃபிகேட்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சீட் அலாட் பண்ணுறவங்களுக்கு இன்பர்சன், அதாவது நேரடியாக டைரக்ட் ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடக்க போகுது. நேரடியாக போய் கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும். மற்றவங்களுக்கு வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. யார் யாருக்கு டைரக்ட் கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய பாய்ஸ் கேர்ள்ஸ், பிவிஎஸ்சியில் பிடெக்கில் பொதுவாக ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, அதே போல் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, பிவிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பிடெக்காக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நேரடியாக போகணும். அதுலேயும் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக நேரடியாக போகணும். இவங்களுக்கான கவுன்சிலிங்கான டேட் அண்ட் டைம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனோட சேர்த்தே கவுன்சிலிங்கும் நடக்க போகுது. என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கடைசியில் 29/10/2022 காலையில் 10 மணிக்கு நடக்க போகுது. இடமெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதை நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தர்றேன், எங்கே போகணும் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்படி கவுன்சிலிங் அட்டன் பண்ண இவங்க காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதாவது நேரடியாக போய் ரிப்போர்ட் பண்ணணும், அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும், ஃபீஸ் பே பண்ணணும், எந்த காலேஜ் அவங்களுக்கு அலாட் ஆகிருக்கோ அந்த காலேஜில். அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/11/2022 ஃப்ரைடே 5 மணிக்கு நேரடியாக போகணும். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், கவுன்சிலிங், காலேஜுக்கு போகிறது எல்லாமே நேரடியான முறையில் தான் நடக்க போகுது. ரெண்டாவது கேட்டகரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் சர்வீஸ் மேன், அப்புறம் அகடமிக் 7.5, ஒகேஷ்னல், இது எல்லாத்துலேயும் வரக்கூடியவங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்க போகுது. அது பிவிஎஸ்சியாக இருந்தாலும் சரி பிடெக்காக இருந்தாலும் சரி, பிடெக்கில் ஒகேஷ்னல் கிடையாது, பட் மற்ற கேட்டகரி எல்லாமே உண்டு. அதாவது ஜென்ரல் கேட்டகரி உண்டு, 7.5 உண்டு. அதனால் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் நடக்க போகுது. இவங்களுக்கு கவுன்சிலிங் என்றைக்கு நடக்க போகுதுன்னா, அதே 29ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு ஆரம்பமாகுது. 31/10/2022 திங்கட்கிழமை 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஆன்லைன் மூலியமாக பண்ணிக்கலாம். ஆன்லைன் ப்ரொசீஜர் எப்படி, கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கு வந்து சீட் அலாட் ஆகிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ப்ரிப்பரன்ஸ் ஃபில் பண்ணுறது, ப்ரிப்பரன்ஸ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் வந்து ஆர்டர் பண்ணுறது, பிடெக்கை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் ஆர்டர் பண்ணுறது, அதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம், ப்ரிப்பரன்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நடக்க போகுது. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ப்ரிப்பரன்ஸை ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சீட் அலாட் ஆகும். அலாட் ஆகிற சீட்டை நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2/11/2022 வென்ஸ்டே அன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஆன்லைன்லேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது நீங்கள் நேரடியாக போகணும். உங்களுக்கு எந்த காலேஜ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரடியாக காலேஜுக்கு போகணும். அங்கே போய் சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிவிட்டு தேவையான ஃபீஸை கட்டணும். அதுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டேட் மேலே டைரக்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன டேட்டோ அதே டேட் தான், 11/11/2022 ஃப்ரைடே 5 மணி ஈவினிங்குள்ளே நீங்கள் நேரடியாக போகணும். ஸோ ஆன்லைனில் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் கூட நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கும் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கும் காலேஜுக்கு நேரடியாக தான் போக வேண்டியிருக்கு. அதுக்கு நீங்கள் தயாராகிக்கணும். பிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 7 கேம்பஸ் இருக்குது. பிடெக்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் 2-3 கேம்பஸ், அதில் எப்படி அட்டன் பண்ணுறது, எவ்வளோ கேம்பஸ் எங்கே சீட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து டானுவாஸ் 2022க்கான பிவிஎஸ்சி அனியஹெச் ப்ளஸ் பிடெக்கான கவுன்சிலிங் ஸ்கெட்யூல். இந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுல உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை கீழே கமெண்டில் கேளுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை நம்ம பார்க்கலாம். மறக்காமல் தகவலை ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.